திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மக்கள் அளித்திருக்கிற ஒரு மகத்தான அங்கீகாரம். அதே வேளையில் மேற்கு மாவட்டங்கள் என்றாலே அதிமுக அல்லது பாஜக போன்ற வலதுசாரிகளுக்கான பகுதி என்று ஒரு கருத்துருவாக்கம் உள்ளது. அதை பொய்த்து போக செய்யக்கூடிய வகையிலே ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு இந்த மாபெரும் வெற்றியை வழங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் நடைபெறப்போகிற நாடாளுமன்ற தேர்தல் இந்த தேர்தல் வெற்றியின் மூலம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு மக்கள் ஆதரவு நல்குகிறார்கள் என்பதற்கான ஒரு அடையாளமாக நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணியை தொடர வேண்டும் என்று உறுதிப்படுத்துவதற்கு ஒரு அடையாளமாக இந்த வெற்றி அமைந்திருக்கிறது. காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெற்றாலும் கூட இதில் முதல்வர் வெற்றி பெற்றிருக்கிறார், அவருடைய முயற்சிகளுக்கு கிடைத்திருக்கிற அங்கீகாரம் என்று நான் நம்புகிறேன். இந்த வெற்றியை அளித்த ஈரோடு கிழக்கு தொகுதியைச் சார்ந்த வாக்காளர் பொதுமக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நன்றியை உரித்தாக்குகிறேன். முதல்வருடைய பிறந்தநாள் உரை என்பது 2024 ஆண்டு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்கான அரசியல் பிரகடனமாக அமைந்திருக்கிறது. எந்த குழப்பமும் இல்லாமல் ஏற்கனவே எடுத்த முடிவில் உறுதியாக நின்று மீண்டும் அதை ஓங்கி உரத்து முழங்கியிருக்கிறார். காங்கிரஸ் அல்லாத கூட்டணி அமைவது பிஜேபியை வீழ்த்துவதற்கு பயன் தராது, நாட்டுக்கு நல்லதல்ல. ஆகவே பாஜகவை எதிர்க்கக்கூடிய அனைத்து எதிர்ப்பு சக்திகளும் ஓரணியில் திரள வேண்டும் என்பதை ஒரு அறைகூவலாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் முன்னெடுக்கிற முயற்சிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாக இருப்போம். தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்தி வந்த கோரிக்கைக்கு வலு சேர்ப்பதாக நம்முடைய முதல்வருடைய பிறந்தநாள் உரை அமைந்திருக்கிறது. அதற்காகவும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன், நன்றி செலுத்துகிறேன். அவர் இந்தியா முழுவதும் பயணம் செய்ய வேண்டும், எதிர்க்கட்சிகளின் தலைவர்களை சந்தித்து 2024 பொதுத் தேர்தல் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை எடுத்துச் சொல்ல வேண்டும். பிஜேபியை வீழ்த்துவதற்கு அனைவரும் ஒன்று சேர வேண்டிய வரலாற்று தேவையை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். இது மிக மிக இன்றியமையாத ஒரு கடமை என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதல்வருக்கு வேண்டுகோளாக முன்வைக்கிறது. அதிமுக கூட்டணி என்பது சிதறிப்போனது, அவர்களுக்கிடையிலே எந்த நம்பகத்தன்மையும் இல்லை. முதலில் அதை பலவீனப்படுத்தியது பாமக. அந்த கூட்டணியில் நாங்கள் இல்லை என்று சொன்னது மட்டுமில்லாமல் யாருக்கும் வாக்களிக்கப் போவதில்லை என்று நழுவிக்கொண்டார். அதிமுக கூட்டணியை பலவீனப்படுத்திய முதல் அடியே பாமகவின் நிலைப்பாடுதான். இரண்டாவது, அதிமுகவில் நிலவிய உட்கட்சி குழப்பம், ஒற்றை தலைமைக்கான போராட்டம், 3-4 குழுக்களாக சிதறியிருந்த நிலை, அடுத்து எந்த அணியை ஆதரிப்பது என்ற குழப்பத்தில் தடுமாறிய பாஜகவின் நிலைப்பாடு, மத்தியிலே ஆளுங்கட்சியாக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலான கூட்டணியை நல்லிணக்கமாக அரவணைத்துச் செல்வதற்குரிய ஆளுமை பாஜகவில் தமிழகத்தில் இல்லை. தமிழகத்தில் அதிமுக கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்வதற்குரிய ஆளுமை இல்லை என்பதை உணர்த்துகிறது. இந்த பலவீனங்கள் எல்லாம் சேர்ந்துதான் இன்றைக்கு அதிமுகவின் தோல்விக்கு வழிவகுத்திருக்கிறது. திமுக அணி 2019 வலுவாக இருக்கிறது, எந்த தளர்வும் இதில் ஏற்படவில்லை, எந்த
சிராய்ப்பும் இந்த கூட்டணிக்குள் இல்லை. ஆனால் எப்படியாவது கூட்டணிக்குள் குழப்பம் ஏற்படுத்த வேண்டும் என்று சில பேர் அல்லது சில உதிரிகள் திமுக கூட்டணிக்குள்ளே முரண்கள் இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை விட்டு வெளியேறுவதற்கு முயற்சிக்கிறது என்றெல்லாம் தமிழ்நாடு பிஜேபி தலைவர் போன்ற இன்னும் சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆட்சி நிர்வாகத்தில் சில குறைகளை சுட்டிக்காட்டுகிறோம், காவல்துறையின் போக்குகளை நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம். அது தோழமையோடு நாங்கள் சுட்டிக்காட்டுகிற ஒன்று. ஆனால் எங்கள் நிலைப்பாட்டில் நாங்கள் தொடக்கத்திலிருந்து தெளிவாக இருக்கிறோம், உறுதியாக இருக்கிறோம். திமுக தலைமையிலான கூட்டணியை வலிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. அது தமிழ்நாட்டையும் கடந்து அகில இந்திய அளவில் வழிகாட்டக்கூடிய அளவுக்கு வலிமை பெற வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. அதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். எந்த நிலையிலும் விசிகாவுக்கும் திமுகவுக்கும் இடையிலே எவராலும் இடைவெளியை ஏற்படுத்த முடியாது. கொள்கை தெளிவுள்ள எங்களால் எங்களுக்கிடையில் உள்ள முரண்களை எப்படி கையாள முடியும், கையாள வேண்டும் என்பது தெரியும். ஆகவே எங்களுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த இது அதிமுக கூட்டணி அல்ல, இது திமுக கூட்டணி. முதல்வரும் தெளிவாக இருக்கிறார், திருமாவளவனும் தெளிவாக இருக்கிறான். இந்த கூட்டணி மேலும் வலிமை பெறும். அகில இந்திய அளவில் அனைத்து பாஜக எதிர்ப்பு சக்திகளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய வகையிலே வழிகாட்டுகிற வலிமையை பெறும். இது ஒரு யூகமான கேள்வி. இந்த யூகத்திற்கு நான் இப்போதைக்கு விடை சொல்ல முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சி எப்போதுமே ராஜதந்திரம் என்கிற பெயரில் இப்படி காய்களை நகர்த்துவார்கள். அதாவது நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருகிற சூழலில் அதிமுக கூட்டணியிலிருந்து விலகி இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவது திமுக கூட்டணியில் சேருவதற்காக அல்ல. நாங்கள் இரண்டு பக்கமும் கதவுகளை திறந்து வைத்திருக்கிறோம், அதிமுகவோடும் பேசுவோம், திமுகவோடும் பேசுவோம் என்று காட்டுவதற்கான ஒரு முயற்சி அது. திமுகவோடும் எங்களால் பேச முடியும் என்று அதிமுகவை மிரட்டுவது, அதிமுகவோடும் எங்களால் போக முடியும் என்று திமுகவை மிரட்டுவது, இப்படித்தான் அது தேர்தல் கூட்டணி உத்திகளை கடந்த காலங்களில் கையாண்டு வந்திருக்கிறது. இப்போதும் அதே உத்தியை அது கையாளுகிறது, அவ்வளவுதானே தவிர அது திமுகவுக்கு வந்துவிடும் என்றெல்லாம் பரப்புவது ஒரு யூகமே. வெற்றி வெற்றிதான், வேண்டுமானால் வித்தியாசத்தில் வேறுபாடு இருந்திருக்கலாம். இவ்வளவு வித்தியாசம் வந்துவிட்டது என்பதற்கு வேண்டுமானால் நீங்கள் ஏதேனும் ஒரு காரணத்தை சொல்லலாம். ஆனால் திமுக கூட்டணியை மக்கள் வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. மக்கள் நினைத்தால் என்ன செய்தாலும் கூட எதிர்த்து ஓட்டு போட முடியும். யாரும் அவர்களை அச்சுறுத்தவில்லை. மக்கள் நினைத்தால் யாரையும் வீழ்த்துவார்கள், எந்த சூழலிலும் வீழ்த்துவார்கள். ஆனால் மக்கள் திமுக கூட்டணியை நேசிக்கிறார்கள், விரும்புகிறார்கள் என்பதுதான் இந்த வெற்றிக்கான செய்தி.